கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, பாவத்தை மேற்கொள்ள ஜெபம் செய். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் மத்தேயு 26:41. ஒரு யூதரபி இவ்வாறாக சொல்கிறாராம், குடும்ப ஜெபம் செய்வோர் தங்கள் வீட்டை சுற்றி ஒரு இரும்பு சுவரை கட்டுகிறார்கள் என்று. நாம் ஊக்கமாக ஜெபிக்கும்போது சாத்தான் நம்மை கண்டு நடுங்குகிறான். அவன் கொண்டு வரும் பாவ சோதனைகளை நாம் மேற்கொள்வோம். ஆண்டவரின் சித்தத்தை நம் வாழ்க்கையில் முழுமையாய் நிறைவேற்றுவோம். நம் மூலம் ஆண்டவரது நாமம் மகிமைப்படும். மரத்தின் வேர் கண்ணுக்கு தெரியாமல் பூமிக்கு அடியிலே சென்று நீரூற்றை தேடி தனக்கு தேவையான நீரை எடுத்துக்கொள்கிறது. அதனால் மரத்திற்கு ஆகாரமும் பலனும் கிடைக்கிறது. அதுபோலதான் ஜெபத்தின் மூலம் நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு அவரிடமிருந்து வல்லமையும் கிருபையும் இரக்கத்தையும் பெறுகிறோம். ஜெபத்தினால் நாம் சோதனைகளின் மேல் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளின் முதுகெலும்பாய் இருப்பது ஜெபம்தான். அதுவே அவனை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது. உயிர் வாழ்வதற்கு மூச்சு விடுதல் எவ்வளவு அவசியமோ, அப்படியே கிறிஸ்தவ வாழ்விற்கு ஜெபம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. உண்மையான ஆவிக்குரிய யுத்தம் நாம் முழங்காலில் நிற்பதிலே நடத்தப்படுகிறது என்பதை சாத்தான் நன்றாக அறிவான். ஆகவே ஜெபமாகிய இந்த ஆயுதத்தை கொண்டே நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஜெபம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த வல்லமையான ஆயுதம். இதன் மூலம் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மை சுற்றி வருகிற சாத்தானை எளிதில் ஜெயிக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளலாம். ஜெபத்தின் வல்லமையும் இரகசியத்தையும் தங்கள் வாழ்வில் கண்டு கொண்டு வெற்றி பெற்றோர் அநேகர், பாவத்தை மேற்கொண்டு ஜெயம் பெற்றோர் அநேகர். அப்படிப்பட்ட ஜெபத்தை கண்டுதான் பிசாசு நடுங்குகிறான். ஆகவே நாம் எந்த சமயத்திலும் நம் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுவோம். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெப பாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருங்க இயேசப்பா. ஜெபமாகிய ஆயுதத்தை கையில் எடுத்து ஆண்டவரே முழங்கால் ஊன்றி ஆண்டவரே நாங்கள் பிசாசை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரே, ஜெபம் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுகிறது. ஆண்டவரே, ஜெபம் என்ற வல்லமை எங்களுக்குள் இருக்கும்போது ஆண்டவரே எளிதில் பாவ சோதனைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். ஆகவே நீர் எங்களுக்கு ஜெப பாரத்தை கொடுத்து ஆண்டவரே வேதத்தில் எத்தனையோ பேர் ஜெபத்தால் ஜெயம் பெற்றார்கள் என்ற உணர்வோடு ஆண்டவரே எங்களது வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.